எல்லா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை இன்சூரன்ஸ் மற்றும் பயிர் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். நம்ம எங்கே அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கால்நடை இன்சூரன்ஸை பற்றி தரலாங்க. நம்ம வீட்டில் வந்து கால்நடைகள் எல்லாருமே விவசாயிகள் வச்சுருப்பீங்க. சிறிய மாடுலேருந்து பெரிய மாடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால்நடை இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு இடத்துல போய் அப்ளை பண்ணலாங்க. அதாவது ஆவின் சொசைட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல். ஆவின் சொசைட்டியில் போய் அப்ளை பண்ணுறவங்க ஆல்ரெடி அதில் வந்து மெம்பராக இருக்கணும். இதே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக போய் தான் வந்து அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லைங்க. நம்மளோட ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதே ஆவின் சொசைட்டியில் வந்து ஆல்ரெடி மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஒரு மாட்டுக்கு சின்ன மாட்டிலேருந்து பெரிய மாடு வரைக்கும் வந்து நம்மளால் இன்சூரன்ஸ் போட முடியும். அதுக்கான ஆனுவல் ப்ரீமியம், அதாவது வருஷம் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கட்டணும் தெரியுங்களா, அது ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்ட அப்படின்னா நீங்கள் 100 ரூபா கட்டணும். 20,000 ரூபா போட்டிங்கன்னா 200 ரூபா, 30,000 இருந்து 40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டணுங்க. நீங்கள் டேக் பண்ணதுக்கப்புறம், அதாவது இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டுக்கு வந்து காதில் இந்த மாதிரி ஒரு நம்பர் குத்திடுவாங்க டேக். இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். நமக்கு எப்படி ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு இறந்தால் மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற எதுக்கும் வந்து இதுவரை கொடுத்ததில்லை. இதுவுமே கொடுத்தாலும் நீங்கள் மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அதில் டேக் போட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா மாடோட ஐடென்டிட்டி நம்பர். இதை வச்சு தான் வந்து உங்களால் மாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ண முடியும். இது கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து வேணுங்க. ரெண்டாவதாக நம்ம கிராப் இன்சூரன்ஸ் பார்க்கலாங்க. நம்ம வந்து பெரும்பாலான பயிர்கள் வந்து மழையினாலையும் வெயிலினாலையும் வறட்சி எல்லாம் இதாகிடுது. ஸோ அது வந்து எப்படி நம்ம இன்சூரன்ஸ் பண்ணால் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அரசாங்கம் வந்து ரெண்டு பயிர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பயிர்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி. இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து இப்போதைக்கு மானியம் வந்துட்டுருக்கு. இன்சூரன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு பயிர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா, ஆர்எஸ்ஆர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் விஏஓட்ட வாங்கணும். அதாவது நான் இந்த வெள்ளாமல் தான் போட்டிருக்கேன், இந்த இதுதான் என்னோடய கார்ட்டில் இருக்குன்னு நீங்கள் வாங்கணும். அடுத்தது கிராப்போட ஃபோட்டோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ அமௌண்ட் கவர் ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியுங்க. இப்போ ஒரு குத்து மதிப்பாக வந்து நான் ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 3.7 ஏக்கராக்கு 20,000 ரூபா வரைக்கும் கவர் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு சீசனாக 6 மாதம் போட்டுக்கலாம், இல்லை 1 வருஷமாக போட்டுக்கலாம். ஆவரேஜாக நான் 60,000 ரூபாய்க்கு என்னோடய பயிர் இன்சூரன்ஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா வந்து நீங்கள் வந்து ப்ரீமியமாக உங்களுக்கு சந்தா கட்டணும். இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வறட்சி, மழை, வேறு பயிர்கள் சேதம் எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. உங்களுக்கு தெரிந்த விவசாய நண்பர்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு பயன்பெறட்டும். நன்றி.